Hello everyone, welcome back to Three Whistles Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட் vlog தான் பார்க்க போகிறோம். சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற பார்பெக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா சங்கீதா ரெஸ்டாரண்ட்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்பெக்யூ நேஷன் இருந்தது. இங்கே என்னெல்லாம் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டார்டர்ஸில் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது காஜுன் ஸ்பைஸ் பொட்டேட்டோஸ். இது பேபி பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து அந்த ஸ்கின்னோட சேர்த்து ஃப்ரை பண்ணி செய்கிறதுனால உங்களுக்கு அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஆனியன்ஸோட அந்த மயனீஸ் அந்த சாஸோட சீஸோட எல்லாம் சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம வந்து ஒரு மின்ட் சட்னி இல்லைனா ஒரு பிளெயின் ஒயிட் மயனீஸோட சேர்த்து சாப்பிடும்போது அது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சிரியன் வெஜ் கட்லெட். இது வந்து ஒரு நம்ம வீட்டில் வடை எல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரியே இருந்தது. ஒரு பருப்பு வடையெல்லாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுலேயே ஒரு கொஞ்சம் அதுக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன். இது பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, வெளியே அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. கிறிஸ்பி கார்ன். இந்த டிஷ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பிளாக் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, வீட்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கிட்ஸ்க்கு எல்லாமே நம்மளும் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். அடுத்து ஃபிஷ் பொளிச்சது, மீன் பொளிச்சதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் தடவி அதை பனானா லீஃபில் வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. செம சூடாக இருந்துச்சு வேற. செம சாஃப்டாக லைக் ஜஸ்ட் இந்த ரெண்டு விரலை வச்சு இப்படி தள்ளினாலே போதும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது என்ன ஃபிஷ் வெரைட்டின்னு தெரியல, பட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம உள்ளு நிறைய இருந்தது. மட்டன் ஷீக் கபாப். இது வந்து ஒரு கிரில் வெரைட்டி தான். மட்டன் மின்ஸ் பண்ணது, நம்ம அதில் மசாலாஸ் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு கபாப் மாதிரி ஷேப் கொடுத்து ஸ்க்யூயர்ஸில் வச்சு அதுக்கப்புறம் அதை க்ரில் பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மின்ட் சட்னியோட இல்லை மைனீஸோட சாப்பிடும்போது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட். அடுத்து நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு பஜ்ஜி மாவில் லைட்டாக அப்படியே டிப் பண்ணிவிட்டு ஒரு எடுத்தால் எப்படி இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் அங்கே நாங்கள் ட்ரை பண்ணோம். Thank you.
அடுத்து பார்த்தீங்கன்னா கிரில் பன்னீர். பன்னீரை லைட்டாக ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் மேரினேஷன் பண்ணி அதை வந்து கிரில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்து மின்ட் சட்னியோட இல்லை மைனீஸோடு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது பன்னீர் எல்லாமே. அடுத்து கிரில்ல நமக்கு என்னென்ன ஸ்டார்டர்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கிரில்ல பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ், ஃபிஷ், சிக்கன், அப்புறம் ஹரியாலி சிக்கன். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பன்னீர், மஷ்ரூம், பேபி கார்ன், கார்ன் காப், ஒரு முழு கார்ன் அப்படியே அந்த கிரில் இதில் ஸ்குயரில் போட்டு கிரில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் பைனாப்பிள், வாட்டர்மெலன், இது வந்து உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருந்துச்சு. இது வந்து சிக்கன் கிரில். ஹரியாலி கிரில் சிக்கன், இதுவும் ஒரு அந்த புதினா அண்ட் கொத்தமல்லி எல்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க சிக்கனை, அதை வந்து கிரில்ல போட்டு குக் பண்ணி தருவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் ஆஃப் குக்கிங். இந்த டிஷ் வந்து கிரில் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து கிரில்ட் ஃபிஷ். உண்மையிலேயே ஃபிஷ் அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ முள்ளில்லாத பாட்டாக அந்த ஃபிஷ்ஷை எடுத்து மேரினேட் பண்ணி அப்போ கிரில்ல குக் பண்ணி கொடுப்பாங்க. கிரில்ட் ப்ரான், இதுவும் அதே மாதிரி தான் கிரில் ஃபிஷ்ஷு, கிரில் சிக்கன் செய்கிற மாதிரி தான். கிரில் ப்ரான்ஸு ஒரு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி அதை வந்து கிரில்ல குக் பண்ணி தருவாங்க. கிரில் ஃப்ரூட்ஸ், இது உண்மையிலேயே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பைனாப்பிள், வாட்டர்மெலன் இதெல்லாம் கிரில் பண்ணி சாப்பிட்றது, அதில் லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. வாட்டர்மெலன் வந்து எந்த மசாலாவும் போடலை, ஜஸ்ட் பிளெயினாக தான் இருந்துச்சு. இது தந்தூரி பன்னீர். இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கிரில்டு பன்னீர், அது வந்து கிரில்ல அப்படியே செஞ்சுருப்பாங்க. இது வந்து தந்தூரி பன்னீர், இதுவும் லைட்டாக தந்தூரி மசாலா யூஸ் பண்ணி மேரினேட் பண்ணி செஞ்சுருப்பாங்க. இது வந்து ஸ்டஃப்டு மஷ்ரூம், இதுக்கு பேர் வந்து மஷ்ரூம் டூப்ளெக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ரெண்டு மஷ்ரூம் பீஸ் எடுத்து அது நடுவில் வந்து சீஸ் அண்ட் பன்னீர் அப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது சிக்கன் 65. இதுவும் நல்லாவே சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம எங்கே சாப்பிட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும், வெளியே க்ரன்ச்சியாக உள்ளே சாஃப்டாக ஜூஸியாக. மெயின் கோர்ஸ் என்னென்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் பிரியாணி வெரைட்டிஸ். இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் சிக்கன் கிரேவி இருந்துச்சு. பிரியாணியில் ரெண்டு வெரைட்டி இருந்தது, ஒன்று வந்து சென்னை தம் பிரியாணின்னு இருந்துச்சு, இன்னொன்று வந்து நார்மல் சிக்கன் ஹைதராபாதி தம் பிரியாணி இருந்தது. ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருந்துச்சு. கிரேவியில் இருக்கிற சிக்கன் எல்லாமே சூப்பர் சாஃப்டாக நல்லா குக்காக இருந்தது. அடுத்து எக் மசாலா ஒன்று இருந்துச்சு, அதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது. அந்த எக் வந்து தனியாக பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவியில் போட்டதுனால இன்னும் அதுக்கு நல்லா டெக்ஸ்சர் கொடுத்தது அந்த எக்கு. அது க்ரஸ்ட்டு அவுட் சைட் லேயர், எக்கோட அவுட் சைட் லேயர் பார்த்திங்கனாலே நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. நான் இதுவும் நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது பன்னீர் கோஃப்தா கிரேவி, அந்த மலாயெல்லாம் யூஸ் பண்ணி செய்வாங்க. இது வந்து கிராப் மசாலா,
அப்புறம் பன்னீர் கிரேவி எல்லாமே இருந்துச்சு, ரோட்டி பாப்பட். அப்புறம் டெசர்ட்ஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜாமுன், அங்கூர் ஜாமுன்ஸ், அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் சம் கட் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் கேக் வெரைட்டிஸில் இது பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக், இந்த கேக் வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. துளசி ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதில். இது வந்து சாக்லேட் ப்ரௌனி. இது வந்து மல்பூவான்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட் பேர். இது வந்து கேரளா ஸ்பெஷல் அடப்பிரதமன், ஒரு கைண்ட் ஆஃப் திக் பாயசம் மாதிரி. இது வந்து ஒரு சாக்லேட் லாலிபாப். இந்த ஜாமுன் வந்து ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீமில் இப்படி டிப் பண்ணி சேர்த்து சாப்பிட்டா அது உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட். அதே மாதிரி ஜாமுன் இல்லாமல் நம்ம வெனிலா ஐஸ்கிரீமோட சூடாக ஒரு கேரட் அல்வா சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் கட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, வாட்டர்மெலன், பப்பாயா, அப்புறம் மஸ்க்மெலன். ஸ்வீட் லைம் சோடா, இது போக சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, மைனீஸ், டொமேட்டோ கெட்சப், வினிகர், அந்த மாதிரிலாம். இவ்வளோதாங்க, நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் பார்பிக்யூ நேஷனில். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் எல்லாமே டேஸ்ட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த்ரீ விசஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.